அனைவருக்கும் வணக்கம். பிஎல்ஓஸ் கவனத்திற்கு, கருடா ஆப் மூலமா ஃபார்ம்ஸ் ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான செய்முறை. இந்த கருடா ஆப்பில் ஆன்லைன் மூலமா வர ஃபார்ம்ஸு, ஃபிசிக்கலாக நீங்கள் கேம்பில் வாங்கின ஃபார்ம்ஸு எல்லாமே டேட்டா என்ட்ரி பண்ணி உங்கள் பாகத்தில் உங்களோட பேருக்கு அசைன் ஆகிருக்கு. அதை நீங்கள் வந்து ஃபீல்டு வெரிஃபை பண்ணி அதில் திருத்தம், அப்புறம் அது கரெக்டாக இருக்கா அதெல்லாம் செக் பண்ணி நீங்கள் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இதில் ஃபார்ம் வைஸாக சொல்லிடுறேன். ஃபார்ம் 6, 7, 8, 8A எல்லாத்துக்கும் வரிசையாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபார்ம் 6 ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான செய்முறை. இதில் ஃபார்ம் வைஸாக இருக்கும். ஃபார்ம் 6, 6A, 7, 8, 8A வரிசையாக இருக்கும். இதில் ஃபார்ம் 6 கிளிக் பண்ணிக்கோங்க. இது உள்ளே போனால் உங்களுக்கு எவ்வளோ ஃபார்ம்ஸ் வந்து உங்கள் பேரில் அசைன் ஆகிருக்கு, ஃபார்ம் 6 அதுக்குள்ளே போனீங்கன்னா எத்தனை இதுன்னு டோட்டல் செக்லிஸ்ட்னு மேலே காட்டும். இப்போ இந்த பாகம் நான் ஒரு பாகம் எடுத்திருக்கேன். அந்த பாகத்தில் செக்லிஸ்ட் 5 இருக்குது. ஃபார்ம் 5 5 செக்லிஸ்ட் இருக்கும். இதில் இப்போ நான் சரவணகுமாருங்கிறத ஓப்பன் பண்ணுறேன். இதில் போனேன் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ, பேசிக் அவங்களோட பேசிக் டீட்டெயில்ஸு, டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ் டீட்டெயில்ஸு, இது எல்லாமே இதில் வந்து நாங்கள் டேட்டா என்ட்ரி பண்ணி உங்களோட பேருக்கு அசைன் ஆகிருக்கு. இதில் ஏதாச்சும் திருத்தம் இருந்துச்சுன்னா ஒன்று ஒன்றா செக் பண்ணிட்டுவாங்க. ஃபஸ்ட்டு பேசிக் டீட்டெயில்ஸ், அவரோட சரவணகுமார், அவரோட இங்கிலீஷில் கரெக்டாக இருக்கா, தமிழில் கரெக்டாக இருக்கா, ரிலேட்டிவ் நேம் வேதையன் அதுவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடணும். அது பார்த்து அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அடுத்து டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸு. இதில் ஒன்றும் இல்லை, இதில் நீங்கள் வியூ கொடுத்துட்டு இதில் பார்க்கணும். நீங்கள் கொடுத்த ப்ரூஃப் கரெக்டாக இருக்கா, இல்லை அவரோட ப்ரூஃப் தான் இதில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணி எதுவும் தவறு இருந்தால், ஏஜ் தப்பாக இருக்குது, டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்குன்னா பென்சில் மாரி மார்க் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் போய் நீங்கள் மாற்றிக்கலாம். அப்புறம் அதே தான் பேசிக் டீட்டெயில்ஸ்லையும், இந்த பென்சில் மாரி இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அதில் போய் நீங்கள் என்ன மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதை மாற்றிட்டு அப்டேட் கொடுத்தா போதும். அடுத்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ். அட்ரஸ் டீட்டெயில்ஸ், ஹவுஸ் நம்பர் 97, ஓல்டு கும்பகோணம் ரோடு, அது எல்லாமே கரெக்டாக இருக்க மாட்டாங்க. இதில் வந்து பள்ளி, இது தப்பாக இருக்குது பாருங்கள், பள்ளி அக்ரஹாரம், இதில் மாற்றணும்னா தமிழில் போய்ட்டு இதில் டைப் பண்ணி இதில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கீழே அப்டேட் கொடுத்தா மாறிடும். இந்த மாறிடுச்சு, பள்ளியாகிரகாரம் மாறிடுச்சா. இதை வியூ பண்ணி பார்த்துட்டு அவரோட ப்ரூஃப் கரெக்டாக இருக்கான, இதையும் வியூ பண்ணால் தான் உங்களோட அந்த இதுவே முடியும். வியூ பண்ணிவிட்டு சேமாக இருந்தால் சேம் கொடுக்கணும். இதுலேயும் சொல்ல மறந்துட்டேன், டேட் ஆஃப் பர்த்ஸ் கொடுத்த ப்ரூஃப் கரெக்டாக இருந்துச்சுன்னா சேம் கொடுத்துட்டு கீழே வந்து இதில் என்ன கேட்குறாங்கன்னா அடுத்து மேலே கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, வெரிஃபை பண்ணிட்டீங்களா, இதெல்லாம் வெரிஃபை கரெக்டுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ அதில் டிக் பண்ணிவிட்டு கீழே ரெக்கமெண்டட்னு போட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்து ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபார்ம்ஸு ஃபார்ம்